ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு த கிளாஸ். டுடே ஐ எம் கோயிங் டு டீச் கிளாஸ் 9 சாப்டர் 5. சாப்டர் 5 என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஈக்லிட்ஸ் ஜாமெட்ரி. அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 என்னென்னா, ப்ரூவ் தட் அண்ட் ஈக்வலேட்டர் ட்ரையாங்கிள் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் ஆன் எனி கிவன் லைன் செக்மெண்ட். க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருவாங்க. கிவன் லைன் செக்மெண்ட், ஏதாச்சும் ஒரு லைன் கொடுத்துட்டா அதிலிருந்து நீங்கள் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். அதில் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள் போட்டிருப்போம், அதுதான் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள் மீன்ஸ் த்ரீ சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள். அதுதான் எப்படி நம்ம ஒரு லைன்லேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன் போட்டு கிவன் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, கிவன் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், கிவன் லைன் செக்மெண்ட் ஆஃப் எனி லென்த். லைன் செக்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் லைன் செக்மெண்ட் நம்ம சொல்கிறோம். அது வந்து எந்த லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கிவன் இதுதான் கிவன். நம்ம அதிலிருந்து அந்த லைன் செக்மெண்ட் என்னன்னு போட்டிருக்கிறோம், டேக் ஏபி. ஏபி இஸ் லைன் செக்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லைன் செக்மெண்ட் வந்து ஏபின்னு மார்க் பண்ணுறோம். இப்போது லைன் செக்மெண்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு சென்டிமீட்டருக்கு லைன் செக்மெண்ட் லைன் ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு 5 சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். எனி லென்த்து, எந்த லென்த்து வேணாலும் எடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5னா கொஞ்சம் பிக் ட்ரையாங்கிளாக வரும், 3னா ஸ்மால் ட்ரையாங்கிளாக வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால 5 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு லைன் செக்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படின்னு மார்க் பண்ண, நம்ம லெட் ஏபிசியை லைன் செக்மெண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஏபி ஏபின்னு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஏலேருந்து ரேடியஸ் எவ்வளோ எடுத்து, ரேடியஸ்ன்றது இதுதான், நம்ம எவ்வளோ எடுத்தோம், 5 சென்டிமீட்டர் எடுத்தோம். அதே 5 சென்டிமீட்டர் ஏலேருந்து எடுத்துக்கிட்டு ஏன்ற பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சு ஒரு ஆர்க் போடுறோம். ஆர்க் போட்டால் கரெக்டாக பியில் டச் ஆகும். அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆர்க் பண்ணுறோம், அது வந்து என்ன ஆகும், ஏல டச் ஆகும். இப்போது ரெண்டும் 7 டச், இதே வந்து 7 டச் ஆகுது. இங்கே ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து சீன் எடுத்துக்கிறோம். நம்ம சீன் எடுத்துட்டு இப்போ வந்து என்ன செய்கிறோம், இது ஏவும் சியும் ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பியும் சியும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்தோம், நம்ம 5 சென்டிமீட்டர். 5ஆ இது பாருங்கள், 5. சேம் அதே தான், இதுவும் இந்த சைடு இருக்கிறதும் 5 இருக்கும். அப்போ 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்ம போடுறோம். இதுதான், இது எப்படி போட்டோன்னு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து தேவையில்லை, இந்த சைடு மட்டும்தான் தேவை. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், 1 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் சைடு வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை எழுத போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனாக ப்ரொசீஜர் எப்படி பண்ணீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபின்ற லைன் போட்டோம், ஏபின்ற லைன்லேருந்து ரேடியஸ் எடுத்து ஒரு ஆர்க் போட்டோம், அதே மாதிரி பியிலேருந்து ஒரு ஆர்க் போட்டோம். அதுதான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வி கேன் ட்ரா ஏ சர்க்கிள். நம்ம வந்து சர்க்கிள் வரைகிறதுக்கு வித் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏவை வச்சு, ஆஸ் ஏ பாயிண்ட் ஏ வந்து சென்டராக வச்சு, ஏபி வந்து ரேடியஸ், ஏபி எவ்வளோ எடுத்துக்கணும், 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். ஏபி ஆஸ் ஏ ரேடியஸ், ஏபி ரேடியஸாக வச்சு நம்ம வந்து ஏ சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோன்னா, பை ஈக்குவலேட்ஸ் பாஸ்லேட்ஸ். பாஸ்லேட் 3 படி என்னென்னா, ஒரு சென்டர் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம எந்த சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம எந்த சென்டிமீட்டர் எடுத்தாலும் ஒரு சர்க்கிள் போடலாம். அதுதான் பாஸ்லேட். அதுதான் நம்ம வந்து இப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்து ஏன்ற பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டோன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சர்க்கிள் போட்டால் என்ன ஆகும், இது ஃபுல்லாக இப்படி வந்து கவர் ஆகிடும். இந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இது மட்டும்தான் இருக்குது, இந்த சைடெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அவங்க இந்த சைடெல்லாம் போடலை, இது மட்டும் ஆர்க் மட்டும் போட்டிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதுறோம், ஃபர்ஸ்ட் ஏவை வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் பியை வச்சு நம்ம வந்து ஏபியை வந்து ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டோன்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதுறோம். இதுதான் சிமிலர்லி வந்து நம்ம இப்படி போடலாம். சிமிலர்லி ட்ரா அனதர் சர்க்கிள், நெக்ஸ்ட் சர்க்கிளை நம்ம போடுறோம். அதான் ஆர்க்கை தான் அவங்க சர்க்கிள்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சர்க்கிள் போடாமல் வெறும் ஆர்க் மட்டும் போட்டிருக்கிறோம். சர்க்கிள் வித் பாயிண்ட் பி, பியை வச்சு ஆஸ் தி சென்டர், பியை சென்டராக வச்சு பிஏ வந்து ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் போட்டோம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், த டூ சர்க்கிள் மீட் அட் ஏ பாயிண்ட், ரெண்டு சர்க்கிளும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், சி. இதுதான் ரெண்டு ஆர்க்கு மீட் ஆச்சு இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், சீன்னு சொன்னோம். இப்படி போட்டால் இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் வரும், இது ஃபுல்லாக கவர் பண்ணால் இந்த சர்க்கிள் வரும். அதை தான் ரெண்டு சர்க்கிளும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து நம்ம சீன்னு சொல்கிறோம். அதை சீன்னு சொல்லிட்டு நவ் ட்ரா த லைன் செக்மெண்ட் ஏசி, சீன் பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், லைன் போட்டோம் இல்லைங்களா, ஏசி பிசி இந்த மாதிரி லைன் போட்டோம். இதுதான் ஏசி பிசி இந்த லைன் போட்டோம். இந்த லைன் போட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சி லாஸ்ட்டாக, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து கிடச்சிச்சு. இப்போ என்ன செய்யணும், அந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்ரல், வி ஹாவ் டு ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவலேட்ரல். ஈக்குவலேட்ரல் மீன்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசி, த்ரீ லைன்ஸ் ஆர் சேம், சைடு வந்து சேமாக இருக்கணும், த்ரீ சைடும் வந்து சேம் லென்த்தாக இருக்கணும், அதுதான் ஈக்குவலேட்ரல். ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசின்னு வி ஹாவ் டு ப்ரூவ். நவ் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு நம்ம எழுதலாம். எப்படின்னா, ரெண்டும் ரேடியஸ் ஆஃப் த சேம் சர்க்கிள், ஒரே சர்க்கிளோட ரேடியஸ்னு சொல்கிறாங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஒரே சென்டர் பாயிண்டில் இருந்தானே போகுது நம்மளுக்கு ஏபியும் ஏசியும், அப்போ இது ரெண்டுமே சேமுன்னு எழுதலாம். ஒரு ஒரு சென்டர் தானே, அப்போ இதுவும் சேமு இதுவும் சேமு, ரேடியஸ் வந்து சேமாக எழுதலாம். அதே மாதிரி இந்த சைடு பின்ற சென்டரை வச்சு நம்ம எது போட்டோம், இந்த ஆர்க் போட்டோம், அப்போ பிசியும் ஏபியும் சேமுன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சென்டராக வச்சு போடுற அந்த லைன் வந்து ஒரே ரேடியஸ் சேமாக இருக்கும். ஏ சென்டராக வச்சு போட்ட ரெண்டு லைனும் சேமு, அதே மாதிரி பி சென்டராக வச்ச இந்த ரெண்டு லைனும் பிசி பிஏ சேம். சிமிலர்லி ஏபி ஈக்குவல் டு பிஏ சென்டரை வச்சு எழுதுது, இது ஏ சென்டரை வச்சு எழுதுது, ஏபி ஈக்குவல் டு பிசின்னு எழுதலாம். இதில் இருந்து என்ன எழுதலாம், பை ஈக்குவலிட்ஸ் பாஸ்லேஸ், ஈக்குவலிஸ் ஆக்சியம். இது ஒன்னு எடுத்துக்கோங்க, டூன்னு எடுத்துக்கோங்க, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ பை ஈக்குவல்ஸ் பாஸ்லேட் நாட் பாஸ்லேட் ஆக்சியம்ஸ், ஈக்குவல்ஸ் ஆக்சியம் படி என்னென்னா, ஏபி ஈக்குவல் டு ஏசின்னா சேம் நம்பர், ஏபி ஈக்குவல் டு ஏசின்னா த்ரீ ஈக்குவல்னு எழுதலாம். ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஆல்ரெடி இங்கே ஏபி இருக்குது அதை விட்டுட்டு பிசின்னு எழுதலாம். சப்போஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னா டூ ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்குது. இப்போ இதிலருந்து என்ன எழுதலாம்னா, ஒன் ஈக்குவல் டு டூ ஈக்குவல் டு த்ரீ, சேமாக இருக்கிறத விட்டுட்டு ஒன் ஈக்குவல் டு ஒன் டைம் எழுதிட்டு ஒன் ஈக்குவல் டூ ஈக்குவல் டு த்ரீன்னு எழுதலாம். ஆர் ஒன் ஈக்குவல் டு டூ ஒன் ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒன் ஈக்குவல் டு டூ ஈக்குவல் டு த்ரீன்னு எழுதலாம், சேமாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம எழுதலாம். என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல், இதுதான் ஆக்சியம்ஸ். திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு த ஒன் அனதர், ஒன்று வந்து ஈக்குவலாக இருந்தால் இன்னொன்றுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவலாக இருந்தால் அது ஒரே டைம் எழுதிட்டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அந்த மாதிரி எழுதலாம், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக எழுதலாம் நம்ம. அந்த மாதிரி இப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசின்னு நம்ம எழுதிட்டோம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இதுதான் ஏபி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பிசி. அப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் த ப்ரூஃப்னு எழுதலாம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, இது மட்டும் ஞாபகம் இருக்கணும். மற்றெல்லாம் நீங்களே ரைட் பண்ணிக்கலாம், எப்படி எப்படி நம்ம போட்டோம் நீங்களே ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் மட்டும் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க, இதை வச்சு நீங்களே கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று ரைட் பண்ணி எழுதிட்டு வந்துடுங்க. எந்த சென்டிமீட்டர் வேணாலும், த்ரீ சென்டிமீட்டர் எடுத்துக்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் ட்ரையாங்கிள் வரும், சேம் சைஸாக இருக்கணும். ஓகே சில்ட்ரன், பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.